Hello friends, welcome to Gauri's kitchen. இன்னைக்கு ரெண்டு நாள் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இதில் நிறைய ரெசிபீஸ் மெயினாக மூணு ரெசிபீஸ் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டெய்லி ரொட்டீன் மாதிரி எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்காக சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தக்காளி வச்சுருக்கேன். இப்போ வந்து சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடித்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். இந்த சீட்ஸோடு சமைச்சோம் அப்படின்னா கசக்கும், நம்மளால் குழம்பு ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது. ஸோ இடித்து எடுத்த இந்த சுண்டக்காவையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கோங்க. இடித்த உடனே சுண்டக்காய் தண்ணியில் சேர்க்கல அப்படின்னா கருத்து போயிடும், ஒரு மாதிரி காரல் வந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இதை இடிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணியில் போட்டுட்டு இது ரெண்டு தடவை கழுவிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிட்டேன். தாளிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பூண்டு, ஃபுல் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருந்தேன், அதையே சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா அதையும் சேர்த்துக்கல, பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மூணு போல் சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி வர்றது வரைக்கும் நம்ம பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சுண்டக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணியில் இருந்த சுண்டக்காய் மட்டும் தனியாக எடுத்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சுண்டக்காய் இந்த எண்ணெயிலேயே பாதி குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவுமே குழம்பு மிளகாய்த்தூள் டேஸ்ட்க்கு வந்துடும். இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசம் போக ஆரம்பிக்கும் போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா இந்த காய் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். அந்த கேப்பில் போய் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு வந்துட போகிறேன். காய் இந்தளவுக்கு குக் ஆகும்போது நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம் இந்த குழம்பை. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா தான் நாங்கள் டீ ஆர் காஃபி எடுத்துக்குவோம். உங்கள் வீட்டில் எந்திரிச்ச உடனே குடிப்பீங்களா, இல்லை எங்கள் வீட்டு மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குழம்பு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து புளிப்பு துவர்ப்பு இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட போகிறேன். மண் சட்டின்றனால நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் கொதிக்கும். நான் சட்டியோடவே அப்படியே எடுத்து டேபிளில் வச்சிட போகிறேன். இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து அப்பளம் இல்லைன்னா வத்தல் பொரிச்சுக்க போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே இருந்ததுனால ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சுக்கிறேன். இந்த வத்தல் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டவங்க பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து டெல்லி அப்பளம் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த அப்பளம் இல்லைன்னா வத்தல் காம்பினேஷன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது பொரியல் செஞ்சோம் அப்படின்னா குழம்பு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அப்பளம் வடகம் அந்த மாதிரி பொரித்து வச்சுருவேன். அப்போனா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது லஞ்ச் சர்வ் பண்ணுற டைம் வந்துருச்சு. கிட்ஸுக்கு லஞ்ச் எடுத்து வச்சிட்ருக்கேன். குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியோட
சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து சுண்டக்காய், புளிக்குழம்பு, அப்பளம், தயிர் இருந்தது, ஊறுகாய் இருந்தது. ஸோ கிட்ஸ் அவங்க டிவி பார்த்துட்டே என்ஜாய் பண்ணி அவங்க லஞ்சை முடிச்சிட போகிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் மில்க் எல்லோரும் சில்லுன்னு குடிச்சிட போகிறோம். கிட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நானும் அவரும் சாப்பிட்டோம். இப்போ வந்து ப்ளே டைம் ஈவினிங் போல் ஆயிடுச்சு. ஒரு 5:00 அந்த டைம் ஆயிடுச்சு. கிட்ஸ் எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுற கேப்பில் வந்து காய வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வீடை கூட்டி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அதாவது ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள் தான். நைட்டு டின்னருக்கு வந்து பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. தோசை மாவு இருக்குது, ஸோ தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்றனால பெருசாக வேலை எதுவும் இல்லை. ஈவினிங் போல் கிச்சன் எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. ஆயில் காலியாக இருந்ததுனால ஆயில் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பாலும் காய்ச்சி வச்சிட போகிறேன். ஊர்லேருந்து வந்த ரெண்டாவது நாள் தான் இந்த விலாக் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஊர்லேருந்து வந்ததும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு வீட்டோட ஞாபகமாகவே இருக்கும் இல்லையா? உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபீல் போகிறக்காகவே நான் வந்து ஃபுல்லாக என்கேஜாக இருப்பேன். வேலை ஏதோ செஞ்சுட்டே இருப்பேன். குழந்தைங்க கூட விளையாடுறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து குழந்தைங்க விளையாட போனால ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வேலையாக வாக்கிங் போயிட்டுருந்தேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்ததுனால மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக வாக் பண்ணோம் அப்படின்னா சில்லுன்னு காற்றடிக்கும். ஒரு 6:00 போலாம் ஆச்சுன்னா நல்லாவே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஸோ அதனால் மேலே போய் கொஞ்சம் வாக் பண்ணிகிட்ருந்தேன். குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாகவே அன்னைக்கு விளையாடிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா வாக்கிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள கவனிக்கிற வேலை இருக்கு இல்லையா, அதுக்காக கீழே வந்தாச்சு. ஸோ சும்மா ஒரு 5-6 ரவுண்டு போல் தான் என்னால் அன்னைக்கு நடக்க முடிஞ்சுது. கீழே வந்ததுக்கப்புறமா கிட்ஸை ரெஃப்ரெஷ் ஆக வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடக்கு எடுத்து கொடுத்துட போகிறேன். ஈவினிங் டைம் இல்லையா, ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிட போகிறேன். இன்றைக்கி 1500 ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க துணியை தனித்தனியாக மடிக்கும் போதே பிரித்து வச்சுருவேன், அப்படின்னா கொண்டு போய் ஈஸியாக வச்சிடலான்ட்டு. அன்றைக்கி நைட்டு தோசை தான் சாப்பிட்டோம். ஸோ பெருசாக வேலை எதுவும் இல்லாதனால நான் எதுவும் ஷூட் பண்ணல. இப்போது நைட் மார்னிங் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் லைட்டே போடுவேன் கிச்சனில். இந்த மார்னிங் வைப்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நைட்டே எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். 2 நாள் மெய்டு வரமாட்டேன்னு சொல்லியிருந்ததுனால நான் கையோடு எல்லாமே அந்தந்த வேலைக்கு உண்டான பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நாங்கள் சாப்பாடு பாத்திரத்தை மட்டும் விளக்க மாட்டோம், அது வந்து நைட்டு கழுவக்கூடாது அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதில் தண்ணி ஊற்றி காயாமல் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முந்தின நாள் பாத்திரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நைட்டு படுத்தேன். பால் இருந்தது, அதையும் பெரையூற்றி வச்சிட்டோம். எங்கள் வீட்டில் தயிர் இல்லாமல் சாப்பாடு யாருக்குமே இறங்காது. ஸோ தயிர் பெரையூற்றியாச்சு. இப்போ வந்து அடுத்த நாள் காலடிக்காக மாவும் எடுத்து நைட்டே வச்சுருந்தேன், அதுவும் நல்லா புளிச்சு வந்துருச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டும் வாழைப்பூவும் வந்தது, அதையும் வாங்கி வச்சிட்டேன். இப்போ வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இதுக்கப்புறமா கிட்ஸுக்கும் எனக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதுக்கப்புறமா அன்னைக்கு சாப்பாடுக்கான அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ஊறும் இல்லையா, ஸோ அதை ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து இட்லி தோசை மாவில் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டினதுக்கப்புறமா பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்குவேன். அப்போ வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கடிபடாமல் இருக்கும், அவங்க காரத்தினால அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து பச்சை மிளகாவை அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் எப்படி பணியாரம் செய்யும்போது பச்சை மிளகாய் அரைச்சி சேர்ப்பீங்களா இல்லை கட் பண்ணி சேர்ப்பீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி பச்சை மிளகாயை அரைச்சி சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து காரம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவாங்க. ஸ்கூல் இல்லாதனாலேயே குழந்தைங்க வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தாங்க. ஒவ்வொருத்தங்களாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா
சாப்பிட்றதுக்கும் நான் ஊற்றி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே ஸ்கூல் திறந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறக்கோ தூங்குறக்கோ கரெக்டான டைம் கிடைக்காது இல்லையா. ஸோ காலையில் அவங்களாம் எழுந்திரிச்சு வர வரைக்கும் நான் போய் எழுப்புறதில்ல. நீங்கள் எப்படி குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நானும் சாப்பிட போகிறேன். கார சட்னி தான் சைட் டிஷ்க்கு வச்சுருந்தேன். பால் வந்துருச்சு. ஸோ போய் பால் வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் லஞ்சுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து சின்னதாக இருந்ததுனால துருவ முடியாது. இதை வந்து நம்ம பத்தையாக போட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். துருவிக்குள்ளே இந்த தேங்காய் போகாது. ஸோ அதனால் பீஸ் பீஸாக போட்டு எடுத்து மிக்சியில் போட்டிருந்தேன். வாழைப்பூ பொரியலுக்காக ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூ சைட் பை சைடு நான் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மிக்சியில் சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து உர வச்சிட்டேன். இப்போ வந்து வாழைப்பூவும் கட் பண்ணிக்க போகிறேன். வாழைப்பூ கட் பண்ணும்போது எப்பயுமே தண்ணியில் மோர் கலந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் தண்ணியும் கொஞ்சம் மோரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ண வாழைப்பூவை வந்து நறுக்கி இதில் சேர்த்துற போகிறேன். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் இந்த பொரியல் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் காலியாகிடுச்சு. ஸோ பெரிய வெங்காயத்தை தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வணக்கி விட்டுறலாம். பொரியலுக்கு ஒரு சில பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், ஒரு சில பொரியலுக்கு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். நீங்கள் எது மேக்ஸிமம் சேர்த்து செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த தாளித்த வெங்காயத்தை எடுத்து ரசத்துக்காக வச்சிட போகிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து கருக்காது பார்த்திங்களா. மோரில் சேர்த்து தண்ணி கலந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சமைக்கிற வரைக்குமே இந்த வாழைப்பூ வந்து கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். வாழைத்தண்டுமே இதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணும், மோர் தண்ணியில். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி வதக்கிற காயெல்லாம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரசம்தான் செய்ய போகிறேன். ஸோ ரசத்துக்கு உண்டான பருப்பு தக்காளி எல்லாம் எடுத்து கடைஞ்சிட்ருந்தேன் சைட் பை சைடு. இந்த வாழைப்பூ வதங்குறதுக்குள்ளே அந்த வேலையும் ஆயிரும். ரைஸ் வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில். ரைஸ் வந்து பாதிக்கு மேலே குக் ஆயிடுச்சு. ஸோ ரசம், பொரியல், ரைஸ் இது மூணும் முடிஞ்சதுன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உண்டான வேலையும் முடிஞ்சுது. இப்போ நம்ம கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த தேங்காய், சீரகம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா கொரகரப்பாக, அதையும் இந்த வாழைப்பூவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு நம்ம திறந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குக் ஆயிரும் வாழைப்பூ. இப்போது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு பெரட்டிட்டு மூடி வச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் வாழைப்பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நீங்கள் வாழைப்பூ பொரியல் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த வாழைப்பூக்கு ஒரு ரா டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து சோம்பு சீரகம் பூண்டு சேர்க்கறதுனால அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வாழைப்பூ பொரியல் ரெடி, சாப்பாடு ரெடி. இப்போ வந்து ரசம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா அடுத்தது ஈவினிங் வந்து டின்னருக்காக நான் வந்து பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டு பரோட்டா மாவு பிசைய போகிறேன். இப்போ அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கேஜி மைதா மாவுலேருந்து ஹாஃப் கப் மட்டும் எடுத்து தனியாக வச்சிட்டேன். இது கூட ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருந்தேன், பட் ஒரு டேபிள்ஸ்பூன் சர்க்கரை வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் செஞ்ச அன்னைக்கு ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது பரோட்டா. அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பரோட்டா இழுக்கும்போது இழுக்க வரும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வந்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு மாவு கொஞ்சம் அப்படியே எலாஸ்டிக்காக வரும். இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை வச்சு ஒரு 10-12 நிமிஷம் போல் நம்ம இழுத்து 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 நம்ம நல்லா இதை பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். மினிமம் ஒரு 2 hours இல்லைனா 3 hours ஊற வச்சோம் அப்படின்னா பரோட்டா நல்லா வரும். எனக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் ஊற வைக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருந்ததுனால வந்ததுக்கப்புறமா தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணேன். இப்போ நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் எண்ணெய் சேர்த்து 1.5 மணி நேரம் இந்த மாவை ஈர துணியில் மூடி வச்சுருந்தேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இப்போ ஒரு பவுலில் ஆயிலும் கீயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய்யும் ஆயிலும் சேர்த்து ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். வெறும் நெய் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பரோட்டா சுட்டதுக்கப்புறமா கல் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த மாவை ரெண்டாக பங்கிக்கோங்க. ரெண்டாக பங்கிட்டு அதில் இன்னொரு பாதியை மூடி ஈரத்துணியிலேயே மறுபடியும் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த மாவெல்லாம் உருட்டி எடுத்துக்க போகிறோம். உருண்டு உருண்டியாக பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்காக நம்ம உள்ளங்கையெல்லாம் உள்ளே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பெரிய விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த மாதிரி அமுக்கி எடுத்தோம் அப்படின்னா பால் சைஸில் வரும். அந்த பால் ஷேப்பில் வந்து அந்த மாவை எடுத்து மறுபடியும் எண்ணெய் தேய்ச்ச கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கேன். இப்போ எல்லா பால்ஸையும் செஞ்சதுக்கு அப்புறமா வந்து பரோட்டா எப்படி தரட்டலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நான் மீடியம் சைஸில் தான் பால்ஸ் செஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 10-12 பால் கிட்டே எனக்கு கிடச்சிது. கொஞ்சம் பெருசாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா 8 பால் வந்திருக்கும். இப்போ இதையும் ஈர துணியில் போட்டு 1/2 hour அப்புறமா நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வைக்கணும். எண்ணெயும் சேர்த்து நம்ம தொடச்சிட்டே இருக்கணும் அப்பப்போ மாவை. இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கவுண்டர் டாப்பில் ஆயில் சேர்த்துட்டு கையாலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் வந்து செஞ்சு பார்த்தா வருது அப்படின்னு. சப்போஸ் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம மாவை விரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ மெலிசாக விரிக்க நம்மளால் இந்த மாவை விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கத்தியில் 1/2 கோடு போட்டால் ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, கீழே கொஞ்சம் கேப் விட்டு அந்த கத்தியில் கோடு போடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை அப்படியே மொத்தமாக இழுத்து எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டி சுருட்டி நம்ம எடுத்துட்டு மீதி கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்குள்ளையும் அதை அடிப்பக்கமாக வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம இதை வந்து எடுத்து உர வச்சுட்டு போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பாலாக நம்ம பண்ணிவிட்டு கடைசியில் பரோட்டாவுக்கு வந்து நம்ம விரிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து நான் நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் தேவைப்படுற இடத்துல எல்லாம் நல்லா எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி பண்ணோம் அப்படின்னா வந்து பரோட்டா லேயர்ஸ் கரெக்டாக வருது. ஸோ அதனால் எண்ணெய் தேய்க்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி காயாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டரில் கோடு போட்டு கீழே வரைக்கும் இழுக்கக்கூடாது. ஒரு 80% மட்டும் கோடு போட்டு இழுத்துட்டு அந்த மாவை ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. நம்மளால் அடிக்க முடியாது இல்லையா. ஸோ அடிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இழுத்தெடுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி மடித்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது கோடு போட்டு லேயர் லேயராக வர்ற மாதிரி இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு மாவு விரித்து காட்டுறேன். இது கொஞ்சம் ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒன்றே ஒன்று மட்டும் அடித்து காட்டுறேன். நம்மளால் என்ன தான் அடித்தாலும் கடையில் அந்த மாஸ்டர் போடுற மாதிரி நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ நான் சும்மா ட்ரையலுக்காக 1-2 அடித்து பார்த்தேன். ஓரளவுக்கு தான் வந்தது, பர்ஃபெக்டாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக இழுத்து இந்த மாதிரி புல் பண்ணதுக்கப்புறமா ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சுருட்டி எடுத்து கீழே கடைசி வர அந்த நுனி எடுத்து உள்ள அடியில் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ரெக்டாங்கிளாக
பண்ணதுக்கப்புறமா அது மேலே இந்த மாதிரி கத்தியை வச்சு லைன் லைனாக ஹாஃப் இன்ச் கேப்புக்கு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு மறுபடியும் கையில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சென்டருக்கு வர்ற மாதிரி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு மறுபடியும் சுருட்டிக்கோங்க. இது இன்னொரு மெத்தட். இப்படியும் நம்ம வந்து மாவு சுருட்டலாம். இதே மாதிரி எல்லா மாவும் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கையை வச்சு அமைக்கி பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சப்பாத்தி கட்டியை வச்சு நீங்கள் திரட்டிக்கோங்க. எப்படி வேணாலும் செய்யலாம். பாருங்கள் இதே மாதிரி அமைக்க நம்ம சுருட்டி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது மேலே நம்ம கையால் அமுக்கி எடுத்த இந்த புரோட்டாவெல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்த்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு குக் பண்ணக்கூடாது பரோட்டா. மீடியம் இல்லைனா கொஞ்சம் ஹை, இந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சு வச்சு எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இது இதுக்கப்புறமான ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. வந்து இந்த பரோட்டா வந்து அடித்து எடுக்கணும். என்னால் அடிக்க முடியல, அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்ததுனால அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஸோ அவர் வந்து சூப்பராக அடித்து கொடுத்துட்ருந்தாரு. பிள்ளைங்களுக்கும் கரெக்டாக டின்னர் டைம் ஆயிடுச்சு. அவர் வரவுமே அவர் சூப்பராக அடித்து கொடுத்தாரு. செய்ய செய்ய பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. இந்த பரோட்டா சால்னா ரெசிபி வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பரான லேயர் பரோட்டா நமக்கு கிடச்சிருச்சு. செய்ய செய்யவே எல்லோரும் சாப்பிட உட்காந்ததுனால நான் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக என்னால் மீதியை நான் வந்து கவர் பண்ணல. சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் கிடச்சிது எனக்கு. இது வந்து மார்னிங் எடுத்திருந்த ஃபோட்டோ. மீதியான பரோட்டா வந்து அடுத்த நாள் காலையில் காட்டியிருக்கேன்.